Hi friends, welcome to our channel. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஸ்டேர்கேஸ் பத்தி பார்க்க போறோம். நம்ம வரிசையா ஒரு ஒரு டாபிக்கா நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா அதையும் கேளுங்க. அதுக்கான வீடியோஸ் கண்டிப்பா நான் ரிவி க்ளோஸ் பண்றதுக்குள்ள உங்களுக்கு போட்டுருவேன் நான். அதுக்கு மேல ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க, நான் போஸ்ட் பண்றேன். இப்போ ஸ்டேர்கேஸ் எப்படி நம்ம டிரா பண்றது? ஸ்டேர்கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரூப் ஹைட்டை கால்குலேட் பண்ணுவீங்க, ரூப் ஹைட்டை கால்குலேட் பண்ணி ரைஸ் எவ்வளோ த்ரெட் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணுவீங்க. இப்போ ரூப் ஹைட் ஒரு 10 feet இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம அதை என்ன பண்ணுவோம், 2 inches கன்வெர்ட் பண்ணி 12 inches அப்படின்ட்டு மல்டிப்ளை பண்ணி 120 வச்சுக்குவோம். வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்து ரைஸ் எவ்வளோ அப்படின்னு கால்குலேட் பண்ணுவோம். ரைஸோட இது எவ்வளோ கொடுப்போம், திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 inches கொடுப்போம். இப்போ 120 divided by 6 அப்படின்னா மொத்தம் எத்தனை ஸ்டெப் ஏறுற மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 20 steps ஏறுற மாதிரி இருக்கு. எப்பயும் பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து 1 கூட இருக்கும், த்ரெட்டு வந்து ரைஸ் -1 தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ த்ரெட்டு எப்பயுமே ரைஸ் -1 போது ரைஸ் வந்து எப்பயுமே ஆட் நம்பரில் தான் வரணும். நம்ம அதாவது லாபம் நஷ்டம் லாபம் நஷ்டம் அந்த கால்குலேஷன் படி பார்த்தோம்னா நமக்கு ரைஸ் வந்து ஆட் நம்பராக இருக்கணும், ஈவன் நம்பர் வந்து த்ரெட்டாக இருக்கணும். இப்போ நம்ம ரைஸ் தான் கால்குலேட் பண்ணியிருக்கோம். இப்போ ரைஸ் கால்குலேட் பண்ணியிருக்கும் போது பாருங்கள், நமக்கு 120 inches அதாவது ரூப் ஹைட் வந்து 120 inches நம்ம டாப் மோஸ்ட் ஏறணும் அப்படின்னா எனக்கு வந்து 20 தேவைப்படுது. 20 numbers இருக்குது, 6 inches நான் கால்குலேட் பண்ணணும். அப்போ எனக்கு ஈவன் நம்பராக இருக்குது. நான் இதை வந்து என்ன பண்ணுறேன், -9 அல்லது +1 சொல்லலாம். இப்போ 21 போட்டால் நமக்கு என்ன வருதுன்னு பாருங்கள், +1 போடும்போது டிவைடட் பை 21 அப்படின்னு போட்டோம்னா நமக்கு என்ன இருக்குது, 5.71 சம்திங் இருக்குது. இதே 120 divided by 19, 20 -1 போடுறேன், அப்போ எவ்வளோ வருது, 6.31. அதாவது ரைஸோட அந்த ஹைட் இருக்கு இல்லையா, நம்ம படி ஏறுற அந்த இது இருக்கு இல்லையா, திக்னஸ்ன்னு சொல்லுவோம், அது வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 6 to maximum 7 inches தான் இருக்கணும். ஏன்னா 7 inches மேலே போனது அப்படின்னா நம்மளால் காலை தூக்கி ஒரு சில்ட்ரன்ஸோ ஏஜ்டு பீப்புளோ நம்மளால் ஏறி வர முடியாது. மிடில் ஏஜ் ஈஸியாக வந்துடுவாங்க. ஸோ யங்கு ரொம்ப கிட்ஸும் ஏற முடியாது, ஏஜ் பீப்புள்ஸும் ஏற முடியாது. ஸோ நம்ம அப்போ ஒர்க் அவுட் பண்ணும்போது 7 inches இருக்கிற மாதிரி தான் பார்த்துக்கணும். இப்போ நமக்கு இது 6.31 inches இருக்குது, இது ஓகே. உங்களுக்கு இது இப்போ எல்லாம் பூசி இப்போ நம்ம ஹைட் வச்சதுக்கப்புறம் எல்லாம் பூசி கம்ப்ளீட் பண்ணும்போது கரெக்டாக 6.5 something அதாவது நியரஸ்ட் 7 inches கரெக்டாக வந்துடும். இது ஓகே அப்படின்னா 19 numbers சொல்லிடலாம். இல்லை எனக்கு 5.73 அதை நான் பூசி கொண்டு வரும்போது 6 point something இருக்கும் எனக்கு, அது ஓகே அப்படின்னா 21 numbers நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கணும். 19 or 21 நீங்கள் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கணும். ஓகே, இப்படி தான் நம்ம வந்து ரைஸ் வந்து முதல்ல கால்குலேட் பண்ணும். ரைஸ் நம்ம கவுண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ரைஸ் -1 thread, ரைஸ் -1 thread. அப்போ 19 numbers போட்டிங்கன்னா -1 போட்டிங்கன்னா 18 numbers வந்து த்ரெட். 21 போட்டிங்கன்னா 21 - 1, 20 numbers வந்து த்ரெட். த்ரெட்டுக்கு எவ்வளோ நம்ம அந்த நம்மளோட கால் பாதம் இருக்கு இல்லையா, நம்மளோட கால் பாதம் மேக்ஸிமம் 7 inches வரைக்கும் ரொம்ப ஒரு 6 point something வரை இருக்கும். ஸோ அப்போ வந்து அவங்க கால் கரெக்டாக வைக்கிற மாதிரி நம்ம போடக்கூடாது, போட்டோம்னா கீழே விழுந்துருவாங்க. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், 10 to 1 feet வரைக்கும் நம்ம எடுத்துக்கிறோம். 10 inches to 1 feet ஸ்டார்ட் பண்ணுறதே 10 inches தான். 10 inches 12 inches வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு கரெக்டாக இருக்கும். அந்த 1 feet மேலே போகிறதெல்லாம் நம்ம கமர்ஷியல் ஏரியாக்கள்ல என்ன பண்ணுவோம், 1 feet மேலே நம்ம போடலாம். அப்போ அந்த 10 inches இப்போ நான் 19 numbers எடுக்கிறேன் அப்படின்னா 19 - 1 = 18. அப்போ 18 into multiply 10 போட்டோம்னா 180.
டிவைடட் பை 12 ஃபீட்டுக்கு கால்குலேட் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ தேவைப்படுது, ஒரு லென்த்து ரூஃபுக்கு ஏறுறதுக்கு த்ரெட்டு 15 ஃபீட்டு தேவைப்படுது. அதாவது எனக்கு பிளானில் வந்து நான் டாப் வியூவிலருந்து பார்க்கும்போது செக்ஷனில் தான் எனக்கு ரைஸ் தெரிய போகுது, எனக்கு டாப் வியூவிலருந்து நான் பார்க்கும்போது எனக்கு த்ரெட்டு மட்டும்தான் கால்குலேட் பண்ணுவேன், த்ரெட்டு தான் கால்குலேட் பண்ணுவேன். எனக்கு இப்போ இந்த இடத்துல நான் ஸ்டேர்கேஸ் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு வெறும் த்ரெட்டு வைக்கிறதுக்கே எனக்கு இங்கே சிங்கிள் ஃப்ளைட்டாக கொடுக்கும்போது எனக்கு 15 ஃபீட்டு தேவைப்படுது. சிங்கிள் ஃப்ளைட்டாக கொடுக்குறதுக்கு எனக்கு 15 ஃபீட்டு தேவைப்படுது. இப்போ இந்த ஏரியா எனக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ இதே நீங்கள் வந்து 21 - 20 கொடுக்குறீங்க இல்லையா, அப்போ 20 × 10 inches போட்டிங்கன்னா 200 டிவைடட் பை 12 போட்டிங்க அப்படின்னா 16 ஃபீட். ஸோ இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய இடம். இப்போ நமக்கு பிளானில் இப்போ நான் வந்து 21 ரைஸ் வைக்க போகிறேன் நான் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா எனக்கு இங்கே 20 நம்பர்ஸ் த்ரெட்டு கொடுக்குறதுக்கு இடம் இருக்கா என்னோடய ஏரியாவில், என்னோடய பிளானில் 20 நம்பர்ஸ் இடம் அது ஆக்குப்பை பண்ணுறது கரெக்டாக எனக்கு இருக்குமா அப்படின்னு அதை பார்க்கணும். இப்போ எனக்கு இங்கே 16 கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணுவேன், 19 - 1 = 18. அப்போ அந்த 18-ஐ கால்குலேட் பண்ணுவேன். 18 × 10 எவ்வளோ வந்தது, 180 / 12 ஃபீட்டுக்கு கால்குலேட் பண்ணுறேன். அப்போ 15 ஃபீட், அப்போ 15 ஃபீட் எனக்கு கிடைக்குதான்னு பார்க்கணும். இப்படி தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி ரைஸையும் த்ரெட்டையும் மேட்ச் பண்ணிக்குவோம். ஓகே, நம்ம அது 21 இது 20 அப்படின்னு கொண்டு வந்துட முடியாது, உடனே எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணிட முடியாது அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ண முடியாது. நமக்கு ஏரியா சூட்டபிளாக இருக்கா, 15 ஃபீட் நமக்கு அவைலபிளாக இருக்கான்னு முதல்ல நம்ம பார்க்கணும். நம்மளோட ரூஃப் ஹைட் இது வந்து ஜென்ரல், இதுக்கு மேலே இருக்கிறது தான் ப்ரொசீஜர், இதுதான் நம்ம வந்து காமன் ப்ரொசீஜர்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறது. இதில் வந்து நீங்கள் வந்து சைட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா தம்ப் ரூல்னால் ஃபாலோ பண்ணுவாங்க, அதாவது அவங்களாவே என்ன பண்ணுவாங்க இந்த ஸ்லோப் இருக்கிற இடத்துக்கு ஸ்லோப்பை அட்ஜஸ்ட் பண்ணி, சில இடங்கள்லாம் பாருங்கள் படி ஏறும்போது நமக்கு ரொம்ப சின்ன சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும், சில இடங்களில் பார்த்தீங்கன்னா மீடியம், சில இடங்களில் கரெக்டான சைஸில் ஏறுற மாதிரி இருக்கும், சில இடங்களில் ரொம்ப காலை தூக்கி வைக்கிற மாதிரி இருக்கும். அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா த்ரெட்டு போடுறதுக்கு ரைஸ்க்கு நோ ப்ராப்ளம், ஏன்னா அது 10 ஃபீட்டுக்கு ஏறுறதுக்கு நம்ம 6 இன்ச்சஸ் ஒர்க் அவுட் பண்ணலாம், 5 இன்ச்சஸ் ஒர்க் பண்ணலாம், 7 இன்ச்சஸ் ஒர்க் அவுட் பண்ணலாம். பட் எனக்கு இந்த இடத்துல த்ரெட்டு பிளானில் உட்கார வைக்கிறதுக்கு ஆனால் இடம் பத்தலை அப்படிங்கும்போது சில இடங்களில் என்ன பண்ணியிருப்பாங்க, 7.25 something 7.5 வரைக்கும் சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அதை ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் சம் கேசஸில் நமக்கு என்ன, இப்போ ஸ்கூல் கம்பல்சரி நம்ம ஸ்கூல்லாம் எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன், ஸ்கூல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா கம்பல்சரி நம்ம பிலோ அதாவது 5 - 6 inches 6.5 something இவ்வளோ தான் இருக்கணும், ஏன்னா குழந்தைங்க ஏறுறது. ஸோ அந்த இடத்துல வந்து படி கால் வந்து ஸ்கூல்லலாம் போய் பார்த்துருப்பீங்க, ரொம்ப குட்டி சீக்கிரம் டக்கு டக்குன்னு ஏறுற மாதிரி இருக்கும் படியே பார்த்தீங்கன்னா. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான இடம். அந்த மாதிரி இடங்கள்ல நமக்கு அந்த த்ரெட்டு போடுறதுக்கான ஏரியா எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக கால்குலேட் பண்ணணும் ஸ்டேர்கேஸுக்கு. ஸோ ஸ்டேர்கேஸ் நம்ம நினைக்கிற மாதிரியான விஷயம் இல்லை, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ அதனால நீங்கள் ரைஸையும் த்ரெட்டையும் வித்து நான் உங்களோட ஏரியா உங்களோட ஏரியாவில் வந்து அந்த 15 ஃபீட் ஒர்க் அவுட் பண்ண முடியுது, அப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம், சிங்கிள் ஃப்ளைட் என்னால் போட முடியல பட் எனக்கு வித்து நிறையா இருக்குது, லென்த்து கம்மியாக இருக்குது, வித்து நிறையா இருக்குது அப்படிங்கும்போது என்ன பண்ணுவோம், டாக் லெக் ஸ்டேர்கேஸ், எல் ஷேப் ஸ்டேர்கேஸ், ஸ்டார் ஷேப் ஸ்டேர்கேஸ் அந்த மாதிரி என்னோடய ஸ்டேர்கேஸோட மாடலை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மாற்றி மாற்றி நான் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இதுதான் ஸ்டேர்கேஸோட ப்ரொசீஜர். இப்போ எப்படி வந்து இதுதான் நான் இப்போ எப்படி ஒர்க் அவுட் பண்ணணுங்கிறத உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எப்படி ஸ்டேர்கேஸ்னா ஒர்க் அவுட் பண்ண போகிறேன் அப்படின்னு பாருங்கள், ரிவீட்டில் எப்படி ஸ்டேர்கேஸாக ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலேஷனில் ஸ்டேர் இருக்குது, இந்த ஸ்டேரில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஸ்டேர் பை ஸ்கெட்சின்னு சொல்லிட்டு இருக்கு, இந்த ஸ்டேர் பை ஸ்கெட்சின் இருக்குது. இதை எடுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த இடத்துல இப்போ ஹாலில் வந்து நான் ஸ்டேர் போடணும். ஓகே, இப்போ ஹாலில் ஸ்டேர் போடும்போது நல்லா
கவனிங்க, 15 feet அப்படிங்கிறது எனக்கு லேண்டிங் இல்லாம வெறும் ட்ரெட் கால்குலேட் பண்ற ஏரியாவை மட்டும்தான் நான் கால்குலேட் பண்ணி வச்சிருக்கேன். அப்ப ஃப்ரண்ட்ல லேண்டிங் விடணும், பேக்ல லேண்டிங் விடணும். அப்ப 15 plus ஒரு 3 feet லேண்டிங், ஃப்ரண்ட்ல ஒரு 3 feet அப்படின்னா 6 feet லேண்டிங், மொத்தம் 21 feet எனக்கு ஏரியா வந்து ரொம்ப தேவை சிங்கிள் ஃப்ளைட் ஒர்க் அவுட் பண்றதுக்கு. இப்போ எனக்கு இந்த ஏரியால நான் வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு வந்து ஸ்டேர் கேஸ நான் ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்ப நான் முதல்ல டைமென்ஷனை செக் பண்ணிக்கிறேன். டைமென்ஷன் என்ன பண்றேன், நான் செக் அப் பண்ணி வச்சிருக்கோமோ. ஸோ டைமென்ஷன் வந்து 11 feet 3 inches தான் இருக்கு. டைமென்ஷன் எவ்வளோ இருக்கு, 11 feet 3 inches தான் இருக்கு. இந்த 11 feet 3 inchesல என்னால் ஒர்க் அவுட் பண்ண முடியுமா சிங்கிள் ஃப்ளைட்டா அப்படின்னா சான்ஸே இல்லை, நாட் பாசிபிள். ஸோ அப்போ நான் என்ன யோசிக்கணும் அப்படின்னா, டாக் லெக் கொண்டு போய் இப்படி மடக்கிறது என்னால் எப்படி மடக்க முடியும் அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா இந்த சைடு எனக்கு ஏரியா கொஞ்சம் அதிகமாக கிடைக்குது, இந்த ஏரியாவில் என்னால் பண்ண முடியும், அதனால் நான் அப்படி பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸ்டேர் கேஸ் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். ஸ்டேர் பை ஸ்கெட்ச் எடுத்துக்கணும். ஸ்டேர் பை ஸ்கெட்ச் எடுத்த உடனே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூணு ஆப்ஷன் இருக்கு, ரன், பவுண்டரி, ரைசர். இந்த ரன்னுங்கிறது உங்களோட அப் டைரக்ஷனை நோட் பண்றது, அப் டைரக்ஷனை கொடுக்குற எந்த டைரக்ஷன்ல நீங்க வரைய போறீங்க அப்படிங்கிறது. பவுண்டரி அப்படின்னா நீங்க சிம்பிளா எடுத்துக்க வேண்டியது ஹேண்ட் ரைல் போர்ஷன், ஸ்டார் கேஸோட ரெண்டு எண்ட் ஆஃப் தி போர்ஷன். ரைசர் உங்களுக்கு தெரியும், இங்க வந்து என்னடா நமக்கு பிளான்ல த்ரெட் தானே தெரியும், பட் இங்க வந்து ரைசர் தான் இருக்கும், அதை அப்படியே எடுத்துக்கணும். இப்போ நமக்கு ரன் எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ நான் பாருங்கள் ஒரு சாம்பிள், இங்கே ஜஸ்ட் அந்த பிளான் உள்ளே போடாமல் வெளியில் போடுறோம். இப்போ இங்கே வந்து கிரவுண்ட் லெவலில் நம்ம இருக்கோம், பேஸ் லெவல் பாருங்கள் ப்ராப்பர்ட்டிஸில் கிரவுண்ட் லெவல், டாப் லெவல் பாருங்கள் மிட் லேண்டிங் லெவல்னு இருக்குது. ஆக்சுவலாக அது நமக்கு கிடையாது, ரூஃப் தான் நம்ம மாற்றணும், ரூஃபுக்கு நம்ம கால்குலேட் பண்ணணும். ரூஃப் லெவல் கொண்டு வந்துட்டோம், ரூஃப் லெவலுங்கிறது 10 feet. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்க, என்னோட மவுஸ் க்ளோசர் வச்சுட்டு நான் அந்த இடத்துல பிக் பண்ணுறேன். பிக் பண்ணோன்னே அது எவ்வளோ ஜூம் பண்ணாலும் அந்த இடத்துல அப்போ தான் தெரியும். அங்கே பாருங்க, நான் என்னோட க்ளோசர் நகர நகர 2 ரைசர் கிரியேட்டர் 13 ரிமைனிங், 14, 12, 11, 10 இந்த மாதிரி என்னோட லெங்க்த்தும் காட்டுது பாருங்க, 7 feet 2 something. நான் கொண்டு போக எனக்கு பாருங்க, பார்த்தீங்களா, சொன்ன இல்லையா 15 feet அது ஒர்க் அவுட் பண்ணுது எக்ஸாக்ட். அதுவே வந்து நம்ம கால்குலேட்டரில் பண்ண கால்குலேஷனும் இங்கே நமக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதும் அது டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ நான் அதை அப்படியே கொண்டு வந்துட்டேன். அங்கே நான் இன்னும் உள்ளே போய் செக் பண்ணலை, என்னோட ரைசர் எவ்வளோ இருக்குது, த்ரெட் எவ்வளோ இருக்குன்னு இன்னும் ஒர்க் அவுட் பண்ணல. ஒர்க் அவுட் பண்ணாமல் நமக்கு நியரஸ்ட் நான் ஒரு ரூஃப் ஏறணும், கம்ப்ளீட்டாக 0 remaining வர்ற வரை நான் கொடுக்கணும் அப்படின்னா, இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 riser கொடுத்துருக்காங்க. இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 17 riser கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 17 riser வரைக்கும் எனக்கு வந்து 15 feet ஒர்க் அவுட் பண்ணுறேன். அதான் சொன்னேன் இல்லையா, 17 or 18 or 19 உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது வரைக்கும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு நமக்கு அந்த 15 feet வந்து நமக்கு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் தேவை 19, அதுக்கு மேலே போக போக நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அது வந்து 15 வரைக்கும் நமக்கு தேவை, லெங்க் வந்து 15 வரைக்கும் எனக்கு தேவை. இப்போ நான் 0 வரைக்கும் கொண்டு வந்து இந்த ரன்னை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். எப்பயும் பாருங்கள், ரன்னுங்கிறது ப்ளூ கலரில் இண்டிகேட் பண்ணும், பவுண்ட்ரி கிரீன் கலரில் இருக்கிறது பவுண்ட்ரி, பிளாக் கலரில் காட்டுறது ரைசர். இப்போ நான் அப் டைரக்ஷன் இந்த டைரக்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் நான் ஃபினிஷ் கொடுத்துட்டு பாருங்களேன், ஸ்டார் கேஸ் ஒர்க் அழகாக வந்துருக்கு.
சொன்னேன் இல்லையா, லெஃப்ட் அண்ட் ரைட் பவுண்டரி ஸ்டார்டிஸ்ட் பண்ணலாம். எடிட்டிங்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17ல முடிச்சிருக்காங்க. ஓகே, த்ரெட் பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 சொன்னேன் இல்லையா, rise minus 1 thread, the formula. Okay, so இப்ப எப்படி நான் வந்து ஒரு staircase work out பண்ணிருக்கேன் அப்படிங்கறத இப்ப நம்ம பார்ப்போம். ஒரு staircase எப்படி மேனுவலா நம்ம கால்குலேட் பண்றோம், அந்த மேனுவலா கால்குலேட் பண்றத எப்படி ரிவிட் சாஃப்ட்வேர்ல இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படிங்கறத நம்ம போட்டிருக்கோம். இப்போ எனக்கு இது கரெக்டாக இருக்கா, எனக்கு த்ரெட்டு ரைஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கானா, ஜஸ்ட் எடிட் டைப்பில் போயிட்டு செக் பண்ணி பாருங்க. மினிமம் த்ரெட்டோட டெப்த் வந்து 10, நமக்கு அது 10 to 1 feet. ஓகே, ரைஸரோட ஹைட் 7 something கொடுத்துருக்காங்க, அதனால தான் நமக்கு அங்கே எத்தனை நம்பர்ஸ் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா 17 numbers ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இதை நீங்கள் 6 something கொடுத்துருந்தீங்கன்னா அங்கே 18 19 அந்த மாதிரி கொண்டு போகலாம். இதை தான் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா எடிட் பண்ணிக்கணும். எடிட் பண்ணிட்டு நம்ம இமீடியட்டா என்ன பண்ணணும், இங்க எடிட் பண்ண கையோட அங்க நம்பர்ஸ் இங்க பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் ப்ராப்பர்ட்டில டிசைட் நம்பர் ஆஃப் ரைசர் 17 இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்க போயிட்டு 18 எனக்கு வேணுமா, 19 வேணுமா, 20 வேணுமா, 21 வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், சூஸ் பண்ணிடணும். இப்போ நம்ம வந்து 19 அப்படின்னு சொன்னோம்னா 6.31 inches அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே போய் இமீடியட்டாக சேஞ்ச் பண்ணிடணும். இது வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு ஏரியாவில் போய் உட்காந்துக்கும், டிவைட் பண்ணி அதுவே போய் அழகாக உட்காந்துடும். நமக்கு இல்லை எனக்கு எக்ஸாக்ட் நான் 10 inches தான் கொடுக்கணும், இல்லை நான் 1 feet தான் கொடுக்கணும்னாலும் கொடுக்கலாம் நீங்கள், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, இதுதான் நமக்கு நான் காமனா ஒரு ஸ்டேர்கேஸ் வரைகிறதுக்கான ப்ரொசீஜர்ஸ். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் வீடியோ கீழே இருக்க பெல் ஐக்கான் சிம்பிளை செலக்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா என்னோடய வீடியோஸ் நான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுறத நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே ஒன்றே கிடைக்கும், நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். தென் உங்களோட ஃபீட்பேக்ஸ் எது இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் என்னோடய வீடியோஸை பார்த்து எனக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்க ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சேஃபாக இருங்க, மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள், சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள், சேஃபாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.